Kanmaniye, kanmaniye, kodi eridi kottide adiyen mele, ada teedi ujiri kattide ada unnale, malakovil koliyaga koliyavandhane கண்ண மூடி கண்ட கனவி பழகின் மூத்தாட்டி வந்த உடனே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உன்மீது சாயவா வணங்கி போனே அழகா யாரோ அவளோ இனித்தின்றும் காட்டின் விரலோ யாரோ அவளோ தாளாத்தின் தாயின் குரலோ அடி வெள்ளக்காரராய் என்ன கொள்ள கொண்டு போறாளே எதை வச்சு ஏனஞ்சடி தொழச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடிப்புட்ட தேடும் கண் பார்வை தனிக்கே தூடிக்கே சொல்லும் வார்த்தை காட்டி போனதே வெறுமாயமானத்தே தேடும் கண் பார்வை தனிக்கே மலையோரம் வீச்சும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா கேட்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆராதம்மா சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா என்னோட தாய் தந்தை பாட்டு தானம்மா மனசோடு பாடும் பாட்டு கேட்கிறார் வசந்தமே அருள்வா நெஞ்சமே உருகவா வெண்மணி வீசிடும் மோகங்களே சிந்திடும் Thank you.
Oh,
Come on.
ஆரியாச்சு அன்பில் விவாரம் விழுங்க சோழங்குருடி அன்பு தம்பிகள் அத்தனை பேரும் சேர்ந்து அன்பளிப்படுத்துவார்கள். அன்பு தம்பிகளுக்கு என் சார்பாகவும் கலிக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கத்தை சோழங்குருடி பிக்கும் இளைஞர்கள் சார்பாக நூறு அன்பளிப்பை வாரி விழுங்குவார்கள். மற்றும் ஆ பெருமாள் இஎக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்கள் எங்களுக்காக ரூபாய் 50 அன்பளிப்பை வாரி விழுங்குகிறார்கள். அன்பளிப்பை வாரி விழுங்க அன்பு தலைவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதெல்லாம் தெரியல. ஒரு 500 1000 2000 நல்லா இருக்கு. நான் உனக்காண்டி பாடுறேன்னு முடிச்சு உள்ள போட்டு உதய பாடுறேன் பாடுறேப்பா உட்காரு. உங்க விருப்பம் என்னமோ அதுக்குதான் நாங்க வந்துருக்கோம். உட்காரு நீ கீழே இறங்கினாத்தே அவன் பாட முடியும். அவன் இருந்தாலும் இடமே இவ்வளவு சிறப்பான வேகமாக இருக்கிறதேதான் எடுத்திருப்பார்கள். எவ்வளவு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். சத்தம் ஏதாவது செவிகளை கேட்டுமா ஒரு மூடு ஒரு மூடல் ஒரு மூடல் கதை சொன்னாய் என் கதை சமாதிகள் அனைத்தும் காதலி தோல்வியற்றவுதான் இவான உண்மையிலே இன்னும் தேடி கல்வி அப்படிங்கிற முயற்சியில
எங்க அண்ணனை சந்திச்சேன். பிறகு சங்கத்துக்கு வந்த பிறகு எங்க அண்ணன் மணியரனை சந்திச்சேன். நான் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் சுதினா என்ன தாளம்னா என்ன என்பதை எனக்கு தெரிந்து கொண்டது. இல்லைன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. கடவுள் ஏன் கள்ளானா
மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே Thank you.
எத்தனையோ புராணங்கள் இருக்கு, எத்தனையோ இதிகாசம் இருக்கு, அதுல எனக்கு சந்தேகம். ஆனா நாயை இதுக்கு
முக்கியமா ஆமா எனக்கு தேவை சந்தேகம் இங்க உட்கார்ந்திருக்கிறது கூட என்னுடைய நாட்டு மக்கள் உங்களுடைய சொந்த மக்கள் சொந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள் சரி சரிங்களா சரி அப்படி உட்கார்ந்து கூட என்னுடைய நாட்டு மக்கள் தெரிஞ்சு திரணும் சரிங்க அதுக்காகத்தான் வேற ஒண்ணும் இல்ல எது தவறா நினைக்கப்படாது கேள்வியை கேட்டு உங்களை அசிங்கப்படுத்தவே நினைக்கப்படாது அப்படி நான் நினைக்க மாட்டேங்க பாருங்க இதிகாசமுரு இரண்டு நூல்கள் இந்த உலகில் உண்டு ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் சரி இந்த ராமாயணத்துல ராமனும் சீதையும் கணவன் மனைவி மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் தர்மே அர்ஜுனே பீமன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்துக்கு ஒரே மனைவி யார் எப்படின்னு திரௌபதி சொல்லப்படி பாஞ்சாலி தர்மனோடு இந்த பெண்ணாக மட்டும் ஒரு வருடம் கூடுகின்றாள் என்றால் பிறகு அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் இறங்கி தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு மீண்டும் இணைந்து வருவார் எப்படி ஒரு புதுமையான பெண்ணாக சரி தற்போது மீண்டும் வரக்கூடியவள் தான் பாஞ்சாலி என்ன நிபந்தனை யார் தன்னை இழந்திருக்கு இருந்தாலும் கூட வெளியில பாதரட்சையை கழட்டி வைத்து விட்டு தான் இதுதான் நிபந்தனை அப்ப பாருங்க தர்மன் கூடி முடித்த பிறகு அர்ஜுனனும் கூடுகின்றான் அவனும் கூடி முடித்த பிறகு அடுத்து இருக்கக்கூடியவன் யாரு அதன் பீமன் சரி 16000 யானை பணம் கொண்டவன் தான் பீமன் இவன் கூட கூடிய நேரம் உள்ள இருக்கா அப்ப அண்ணனுக்கு இருவரும் வருகின்றார்கள் இடத்திற்கு பீமன் சரியாகத்தான் என்னுடைய வேலையை செய்தான் என்ன வெளியில பாதலட்சியின் சிறப்பை செருப்ப காட்டி வைத்து விட்டு தான் உள்ள இருக்கணும் ஏன் வெளியில பாதலட்சியை காட்டி வைக்க வேண்டும் உள்ள யாரும் இருக்கின்றார்கள் நாம் செல்லக்கூடாது என்ற ஒரு அடையாளம் உள்ள இருப்பதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த வீதியில் விழுந்து திரிந்து கொண்டிருந்த நாயகப்பட்டது இந்த செருப்பு வாடைக்காக இந்த பாதலட்சியை எடுத்து போய் எடுத்து தெரியாத தர்மனும் அர்ஜுனனும் தன்னுடைய இல்லத்திற்கு உள்ள போது விட்டார்கள் எடுப்பதற்காக உள்ள போனாமே இருவரும் போறாங்க போன என்னானது பீமனும் பாஞ்சாலியும் ஒன்றாக இருப்பதை கண்களால் கண்டுவிட்டார் நீ 16000 யானைகள் பலம் கொண்டவன் என்றால் உமக்கு இவ்வளவு அகங்காரமா நாங்கள் கூறியிருந்தது என்ன வெளியில பாதரட்சியை கட்டி வைத்து விட்டு தான் உள்ள இருக்க வேண்டும் இதுதான் போதனை ஆனால் நீ என்ன செய்தாய் சொன்னதை செய்யாமல் தவறாக செய்துவிட்டாய் நீ ஒரு நேரத்தில் மாட்டிக் கொள்வாய் என்று ஒரு சாபம் சரி அதனாலதான் நீ போற சவுக்கந்திக்கு மலரை கறி யார் பீமன் போறேன் யார் ஆசைப்பட்டா பாஞ்சாலி ஆசைப்படுறா சரி என்ன அங்கே ஒரு பூவாகப்பட்டது நறுமணம் என்னுடைய ராசிகளுக்கு வருகின்றது அந்த பூவாகப்பட்டது எனக்கு வேண்டும் என்று பறிக்க போறேன் வழியில ஒரு குரங்குபடுத்து கிடக்கு பால நகத்துல நகர்த்த முடியல ஆணவத்தை குறைச்சது யாரு அப்படின்னா அதான் ஆஞ்சநேய பெருமான் பிறகு உள்ளே சென்று விட்டவுடனே ஒரே சங்கட்டம் என்ன சங்கட்டம் உள்ள தம்பி இருக்கிறேன் அப்படி என்று வந்தவர்கள் சாபம் விட்ட பிறகு மீண்டும் கோபத்தோடு வெளியில வராங்க வெளியில வந்த என்ன ஆனது ரெண்டு நாயும் சேர்ந்து சரி இந்த செருப்பை எழுந்துட்டு கிடக்க சரி சில பேர் பேசுவாங்க மாட்டோட தோடு அதனால அந்த வாடைக்காக செருப்பு எடுத்துக்கிட்டு போயிருச்சு சும்மாவே எந்த செருப்பா இருந்தாலும் கட்டிட்டு அது சரியா ஆமா இப்ப ராமாயணத்துல சீதை மறை உரை தடுத்துதான் எங்க போகணும் வனவாசம் போகணுங்கிறது நிபந்தனை சரி மறை உரைனா என்ன மறை உடைனா என்னங்க சொல்லுங்க மரத்தால் இருக்கக்கூடிய உடையை எடுத்து நாம் பயன்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக வனவாசம் போகணும் இதுதானே விளக்கம் சில பேர் சேலையை கட்டியிருந்தா அத தன்னுடைய கணவனாகப்பட்டவன் அடையாளம் காண்பதற்காக ஒட்டணம் ஒட்டணமா மடிச்சு போட்டு போனா அதனால தேவிப்பட்டினம் வேறு வந்தது அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுவதுமே சரி தேவிப்பட்டினம்னு பேர் இருக்கிற மாட்டா தேவிப்பட்டினம் என்ன விளக்கம் என்ன விளக்கம் நம்ம வாசனம் அமைந்த ஒரு இடம் சரி அந்த இடம் இதெல்லாம் இருக்க வரக்கூடிய ஆளு சரி நம்ம பேசிக்கோங்க அப்பதான் நாய பாக்குறாரு ஏண்டா என்னுடைய தம்பியும் என்னுடைய மனைவியும் கூடுவதை என்னுடைய கண்களால் காண வைத்து விட்டாய் ஆகவே இந்த உலகமாகப்பட்டது இருக்கும் வரையும் நீ கூடுவதை இந்த உலகமே பார்த்துட்டு கிடக்கும் அப்படின்னு அன்று விட்டார்கள் தர்மனும்
அடிகளும் சாவும் அதனால தான் இன்னைக்கு நாய் இழுத்துக்கிட்டு கிடக்கு இதான் நீங்க காட்ட கண்ணு பதிலுங்க கை கொடுங்க சார் இப்ப என்னுடைய நாட்டு மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு தெரியற விளக்கம் ஆமாங்க சரிங்களா சரிங்க இப்ப நான் கேட்கலன்னு இது தெரியுமா தெரியாமல் போய் விட மாட்டோமா போய் விடும் இல்லையா ஆமாங்க சரி அருமையான விளக்கம் இப்ப கடல்ல செந்தூசி பறக்குதுன்னு சொல்றாங்களே எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு என்ன விளக்கம் எப்படி கடல்ல போய் எப்படி செந்தூசி பறக்கும் கடலுக்குள்ள தண்ணி நியாயம் இல்லாம கேள்வி கேட்கின்றது கிடையாதுங்க நீங்க உங்களுக்கு நாளுங்கிற அப்படின்னா நேத்து என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியும்ல கடலுக்குள்ள என்ன நடக்குது அது நீராக நிலந்திருக்கக்கூடிய பகுதி தான் கடல் இந்த கடலுக்குள்ள எல்லாருமே சொல்றாங்க கடல்ல செந்தூசி பறக்குது செந்தூசி பறக்குது எப்படி அதுக்கான விவரம் என்ன இது விளக்கம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசை சிவபெருமானுக்கு கண்ணை பிடிங்கி கொடுத்ததால் அவரின் பேரு கண்ணப்ப நாயன் ஆறு பேரு முழு விளக்கம் என்ன அப்படின்னா தினமும் வேட்டைக்கு போகதான் கண்ணப்ப நாயரோட வேலை அப்ப ஒரு நேரத்துல போறாரு சிவபெருமானுடைய லிங்கத்தை பாக்குறாரு ஒரு கண்ணு அது ஏகாதிபதி கதவு அவன் என்ன அப்படின்னா புறநோய்கிட்ட போய் என்ன கேட்டான் கல்வியை கற்றுக் கொடுங்க என்று கேட்டான் பெண்மத்தையே கற்றுக் கொடுக்கணும் ஆனா அவர் முடியாதவர் என்ன காரணம் என்ன காரணம் மன்மதன் ரதி தேவியின் இரண்டு கணவன் மனைவி வாழ்ந்துள்ளார்கள் சரி எப்படி எப்படி மன்மதன் ரதி தேவி அப்படின்னு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள் இல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே இல்ல நாடகங்கள்ல பேசுறாங்க கடல்ல செந்தூசி பறக்கு செந்தூசி பறக்கு அதுக்கான விவரம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வேற ஒன்று பண்ணுங்க ஒரு நேரத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு நேரத்தில் போய் என்ன பாட்டு பாட சொன்னாலும் பாடிய திறமையான மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த இடம் பேசாம இருங்க நல்லா இருப்பீங்க நல்லாதானே போச்சு பாருங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்கும் ஐயா நீங்க கேட்டு பதில் வேணுமா
தேவர்களுக்கு அசுரர்களால் கொடுமையை தாங்க முடியாது. அமதி 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 ஆக தேவர்கள் அனைவருமே சேர்ந்து என்னிடம் முறையிட காரணம், அசுரர்களும் மிகவும் அரக்கத்தன்மை உடையவர்கள். அப்ப அரக்கர்களோட கொடுமை தாங்காத இந்த தேவர்கள் என்னிடம் முறையிட நானும் நேராக சென்றேன். யார பார்க்க என்னுடைய பாட்டு எம்பெருமான் பெருமாளைவாருக்கு சென்றேன். அவர்கிட்ட போய் என்ன கேட்கிறேன், தேவர்களுக்கு அசுரர்களுக்கு போர் நடக்குது, இந்த அசுரோட கொடுமையை தாங்க முடியும் தேவர்களால, அதனால நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர வேண்டும் என்று சொல்ல என்னால் முடியாது என்று பெருமான் சொல்லிட்டார்கள். அடுத்தபடியாக யார் என்ன மும்மூர்த்திகள், அரண் அரி அரண் அப்படி மூன்று. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய யாருன்னா பிரம்மா. பிரம்மா கிட்ட போறேன், நானும் ஆரம்பத்தில் ஐந்து தலைவுடையவன், ஒரு தலையை சிவபெருமானால் கிள்ளி எறியப்பட்டார், என்னால முடியாது. ஆக நேரா நீங்க பெருமாளுக்கு போகாம சிவபெருமான் போங்க அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டாரு. நேரா சிவபெருமான் போறேன், ஆனா இப்ப கத்திரிக்கையை சொல்ல மாட்டேன். அப்ப சிவபெருமான் போய் என்ன நடந்தது என்பதை முறையிடும். ஆனா சிவபெருமானும் அதை தன்னுடைய செவியால் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவன் மிகப்பெரிய ஒரு தவ கோலத்தில் இருக்காரு, கலைக்க முடியாத தவத்தை. அப்ப இந்த சிவனோட தவத்தை யாரு கலைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா யாரால, பெருமானுக்கும் மகாலட்சுமிக்கும் இருக்கப்பட்டவர் தான் மன்மதன். அவர்களுக்கு இவரால் கொடுமையை தாங்க முடியல. ஆக இந்த கொடுமையை தீர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க தான் வர வேண்டும் என்று சொன்னேன். உடனே மன்மதன் போறாரு. எங்க போறாரு? கைலைய மலைக்கு போறாரு. கைலைய மலையோட அடி உயரம் என்ன விட 22,000 அடிகள் கொண்டதுதான் குற்றவு கொண்டது கைலைய மலை. பாருங்க, மன்மதன் என்று சொன்னவுடனே கைலைய மலை போகின்றார் மன்மதன். மன்மதன் என்ன பேசியா காப்பாற்ற உடனே மன்மத கணையை குடித்தார். அப்ப இந்த கணையை கொடுத்து வில்லை எய்தார். எய்த உடனே சிவபெருமான இரண்டு வில்லிகளையும் முடித்தார். மன்மதனை எரித்தார். மன்மதனை எரித்தார். மன்மதன் யாரோட உள்ள மகாவிஷ்ணுவுக்கு மகாலட்சுமிக்கும் பிறந்தவர்கள் மன்மதன். இவர்கள் எங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா பார் கடலில் இருக்கக்கூடியவர்கள். யாரு? பெருமானோ, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி. அப்ப மன்மதனை எரித்த உடனே இந்த செய்திய நான் தான் பாரு கடல போய் இந்த பாட்டை விட்டேன், பாட்டியிடமும் சொன்ன உடனே உங்களுடைய மகனாக எரிந்து சாம்பலா போயிட்டேன். எப்படி எரிந்து சாம்பலா போயிட்டேன்? ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று மகத்தோடு என்னுடைய பாட்டி என்ன செய்ய, ஐயோ மகனே என்னை விட்டு நீ பிரிந்து விட்டாய் என்று என்னுடைய மாங்கல்யத்தின் மீது அடித்தார். இந்த மாங்கல்யத்துல என்ன வச்சிருப்பாங்க, இன்னைக்கு நடக்குது நடைமுறை மாங்கல்யத்துல என்ன வச்சிருப்போம், செந்துரகம் வச்சிருப்போம். அப்ப அடித்த உடனே ஏகாலயோட வரலாறு முழுமையா சொல்றேன். யாருக்கு பிறந்தாரு, ஏன் பிறந்தாரு, என்ன அவர் சாதனை செய்தாரே சொல்றேன். அன்பளிப்பு வாரி விடுங்க உண்மையிலே அண்ணே, இப்படி 50 ரூபாய் கொடுக்காம அந்த 2,500 ரூபாய் தர புண்ணிய
கடைசி வரைக்கும் முடிய முடிய கொடுங்க.